வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 9, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 15 அதிகாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் ஆந்திராவை நெருங்கும் காற்று சுழற்சி தாழ்வுப்பகுதி. அரபிக்கடலில் கேரளாவை நெருங்கும் தாழ்வுப்பகுதி காற்று சுழற்சி. இவை இரண்டும் காற்று சுழற்சியாக ஆந்திர தரைப்பகுதியில் வரக்கூடிய 16-17 தேதிகளில் இணைய இருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில், அதாவது இன்று மாலையே அது தொடங்கி பெய்யும் என்று எதிர்பார்த்தது. நாளை அதிகாலையிலிருந்து எதிர்பார்க்கலாம். 15 பிற்பகல் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை 16 என்று மாறுகிறது. 16-17 இரண்டு நாட்களும் சிறந்த மழை. எந்த நேரம் வேணாலும் மழை பொழிவு இருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல வலுத்த மழை இருக்கும், கனமழை இருக்கும். கிழக்கு பகுதியில் காற்றுடன் சாரல் மழை, தூத்துக்குடி மாவட்டத்தில் காற்றுடன் சாரல் மழை இருக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய 16-17 இரண்டு நாட்களும், 17ஆம் தேதி பிற்பகல் வரைக்கும் இந்த இரண்டு நாள் மழை, ஆனால் 18ஆம் தேதி அதிகாலை கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 18 மாலை இரவு, 19 மாலை இரவு, 20 மாலை இரவு, 21ஆம் தேதி மாலை இரவு, இந்த மாலை இரவு நேர மழை தென் மாவட்டங்களிலே வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஆங்காங்கே நல்ல மழையை கொடுக்கும். தென் மாவட்டங்களில், இந்த 4 மாவட்டங்களில் குறிப்பாக, அதை விட 21ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை பின்வாங்கட்டும். மறந்துடுங்க எதையுமே, கஷ்டமெல்லாம் மறந்துடுங்க. மழை பொழியலன்னு சொல்கிற வேதனையெல்லாம் மறந்துடலாம். 22ஆம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி இலங்கை மற்றும் தென் தமிழகம் இடைப்பட்ட பகுதியில் உருவாகிறது. 22ஆம் தேதி காற்று சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் கனமழை, மாலை இரவு நேரங்களில் வெப்பசலன காற்று சுழற்சி மழையாக பொழியிருக்கிறது. அப்பொழுது திசையின் மழை, உடனுக்குடியெல்லாம் வலுத்த மழை. கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை முடிவடைந்து விட்டாலே அப்புறம் நீங்கள் ராஜா தான் தூத்துக்குடி. மழை பொழிவில் அப்புறம் எல்லா மாவட்டமும் அணைகளுக்கு நீர்ப்பெருக்கு இருக்கும், எடுக்கும் நிச்சயமாக. அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து உங்கள் நிலை தலைகீழாக மாறும். நல்ல மழை இருக்கிறது 22ஆம் தேதியிலிருந்து. 23, 24, 25 தேதிகளில் தெற்கு காற்று சுழற்சி, தென்கிழக்கு காற்று சுழற்சி, 23 கிழக்கு காற்று சுழற்சி, 24 வடகிழக்கு காற்று சுழற்சியாக மழை பொழிவு தென் மாவட்டங்களில் வலுத்திருக்கும். இந்த மாவட்டங்களில் 25 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதற்கு பிறகு இலங்கை, அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி தீவிரமடையும் பொழுது தென்மேற்கு காற்று, அதாவது ஈரக்காற்றை வலுவாக மழை பொழியும் அமைப்பை ஏற்படுத்தும். எங்குமே பரவலான மழை பொழிவு, வெறும் காற்றல்ல, மழை பொழிவு தமிழகத்திற்கு காற்றுப்பகுதிக்கும் கொடுக்க இருக்கிறது. அது காற்றுப்பகுதி என்பது காணாமல் போய்கிடும். வடகிழக்கு பருவமழை வந்தாலே காற்றுப்பகுதி கிடையாது, தென்மேற்கு பருவமழைக்கு தான் தூத்துக்குடி திசையில் உள்ள காற்றுப்பகுதி. ஆகவே 22ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே மாறிடும். சுத்தமாக உங்களுக்கு நல்ல மழை கிடைக்க இருக்கிறது. அதே போல் தீபாவளிக்கு முதல் நாளில் இந்த நிகழ்வு தமிழக கரையை ஒட்டிய, தீபாவளிக்கு முதல் நாள் ஆந்திர கரையை கடக்கிறது. அதுவரை தமிழகத்திற்கு மழையை கொடுத்து தீபாவளி நாளில் இடைவெளி கொடுக்கும். பெரிய மழை தென் மாவட்டங்களில் இல்லாவிட்டாலும் தீபாவளிக்கு பிறகு, அதாவது அந்த நிகழ்வினால் ஆந்திர பகுதி போகிறதுனால பெரிய மழை இல்லாவிட்டாலும் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தீபாவளிக்கு முந்தைய நாள் வர. தீபாவளி நாளில் மழை இருக்காது. தீபாவளிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு உருவாகி அடுத்தடுத்த நிகழ்வு எல்லாமே தமிழகம்தான். டிசம்பர் வர்ற நிகழ்வெல்லாம் தென் தமிழகம், ஜனவரியிலும் தென் தமிழகம். என மழை பொழிவு நிறைய இருக்கிறது இம்மண்டலத்திற்கு. ஒரு 20ஆம் தேதி வரைக்குமாவது 21ஆம் தேதி வரைக்கும் பொறுமை காருங்கள். ஆனால் நாளை 16-17 மழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை, 22ல் இருந்து வலுத்த மழை பரவலாக. நன்றி, இணைந்திருங்கள்.